திருவருள் துணை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம். தயை, பிறர்க்கு உதவி செய்தல், வறுமையில்லா வாழ்வு, இதுவும் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சிறப்பறிவு திருவருள் துணை இல்லாமல் வராது. எப்போது யா தினம் எப்போ எப்போ வரும்னா, எந்த அளவுக்கு நெருங்குறியோ சுகபெரும தேவா, அகத்தீஸ்வரா, நந்தீசா, நீங்கள்லாம் பெரியவங்க, நான் பாவிதான், இன்னும் தடுமாடிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சாந்திமே உடையவான மக்கள், எதை வேணாலும் செய்வீர்கள், இந்த பாவி இந்த எத்தனையோ பாவிகள் உன் திருவருள் கடாச்சத்தால் சித்தி பெற்று இருக்கிறான், என்னையும் அந்த நான் பாவியில் தான், எனக்கும் அருள் செய்ய வேண்டும், உனக்கு ஒரு பெரிய உனக்கு ஒரு பெரிய சின்ன பெரிய விஷயம் இல்லை, போகிறப்போ கூட உன் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும், ஆமாம் நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை தான், ஆமாம் நியாயம்தான், ஆமாம் எத்தனையோ பாவிகள் அப்பா உன்னை ஆசைப்பட்டுருக்கிறான், ஏதோ நானும் தான் பாவி, எனக்கும் ஒரு அருள் செய்யப்பா, நான் என்ன அவ்வளோ கூடிய பாவியா, உன் ஆசி பெற்ற மக்கள் எத்தனை பேருக்கு இன்னைக்கு தலைநமிர்ந்து வாழுகிறான், உன் ஆசி பெற்ற மக்கள் எத்தனை பேர் ஞானியாயிருக்கிறான், ஏ உன் ஆசி பெற்ற மக்கள் பாவத்தெல்லாம் பொடியாக்கி விட்டான், உன் ஆசி பெற்ற மக்கள் காமத்தை பொடியாக்கி விட்டான், உன் ஆசி பெற்ற மக்கள் கொனைக்கடலாம் தூள் பிடித்து விட்டான், உன் ஆசி பெற்ற மக்கள் இணைத்தையெல்லாம் செய்கிறான், உன் ஆசி பெற்ற மக்கள் மரணமெல்லாம் பெருவாள் பெற்றிருக்கிறான், ஏனோ என்பால் கருணை காட்டாது இருக்கிறாய், எனக்கு அருள் செய்ய வேணும் என்று கேட்பதற்கு அதுதான் வெண்தூகில் தர்றோம். இந்த நான் வந்து நான் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி பல லட்சம் வருஷம் பூஜை செய்திருக்கேன், அது என்னையா பல லட்சம் வருஷனே, இவ்வளோ ஞானிகளை வணங்கியிருக்கேன் அல்லவா, ஒரு மகான் சித்தி பெறுவதற்கு 27,000 ஆண்டு பூஜை செய்யணும், அவன் தவம் செஞ்சுருக்கணும், அவனை பூஜை செய்கிறான், பூஜை செஞ்சு அந்த 27,000 ஆண்டு நான் தவம் செய்து கோப்பானது, அப்படி நான் இப்போ பல லட்சம் ஆண்டுகள் பூஜை செய்திருக்கிறான், அப்போ பூஜை செய்து கணான்காக நான் கூப்பிய கரங்கள் கூப்பியிருக்க கை கூப்பிய எத்தனை முறை நான் கூப்பி வணங்கினேன்னு எனக்கு தெரியாது, எத்தனை முறை நாவால் சொல்லியிருக்கேன் என்று எனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் ஆசானை வணங்கியிருக்கிறோம், இந்த கைகளால் அன்னதானமும் செய்திருக்கிறோம், ஆசான் திருபையால் அன்னதானம் செய்திருக்கிறோம், நானே என் கையாலே போட்டிருக்கேன், 4,000 பேர் கூட அன்னதானம் செய்திருக்கிறோம், சொர்ணதானம் வணங்கியிருக்கிறோம், அது ஆசான் ஞானப்படுத்தின ஆட்சியால் தங்கம் எடுக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, 2714 மாங்கல்யம் கொடுத்த கரங்கள் ஆசான் திருபையால், அன்னமிட்ட கைகள் கை கூப்பிய கரங்கள் ஆசானை வணங்கி கேட்டிருக்கேன், கையை இப்படி கேட்டிருக்கிறேன், எத்தனையோ பாவிகளை ரசித்திருக்கின்றாய், என்னையும் ஏற்று அருட்சி என்று கேட்டிருக்க கர கை, ஆகவே நான் தரேன் இப்போ ஞானிகள் ஆசி பதஞ்சலி முனிவா, நந்தீசா, சுகபிரம்ம தேவா, புஜண்ட மகரிஷையா, போகதேவா, இந்த துணியை யார் பயன்படுத்தினாலும் சரி அவர்கள் செய்த பாவங்கள் தீர வேண்டும், உன் திருவருள் அவரது உன் ஆசி பெற வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த பூஜாவதி சொல்கிறான், பூஜாவது என்ன பொங்க புடிவரை வச்சு பூஜை செய்வதில்லை, இந்த நாமத்தை சொல்லி இப்படியெல்லாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கிட்ட பதஞ்சலி முனிவான் நான் தர்றேன், பதஞ்சலி முனிவா அகத்தீசா, இந்த வெண்தொகையில் யார் பயன்படுத்தி எந்த எந்த ஆணாயாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆசி வழங்க வேணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.